Hi friends, welcome to my channel. In this video, easy நம்ம கொத்து பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு உள்ளி, தக்காளி, பச்சை மிளகு, கறியப்பளை, முட்டை இதெல்லாம் நமக்கு தேவை. அப்புறம் பரோட்டா பீஃப் எல்லாம் நாங்க வெளியில இருந்து வாங்கிட்டோம். நாங்க 6 பரோட்டாக்குள்ள ரெசிபி தான் இப்ப சொல்ல போறேன். 6 பரோட்டாவ வந்து குட்டி குட்டி குட்டியா வெட்டி வெச்சுக்கணும். இல்லனா பிச்சு வெச்சாலும் போதும். அப்புறம் ஒரு pan எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊத்தி கறியப்பளை போட்டு உள்ளி போட்டுக்கணும். உள்ளி போட்டு உள்ளி நல்லா வசங்கணும் இல்ல அது லைட்டா வந்து அந்த ஒரு கலர் மட்டும் மாறினாலே போதும் அதல வந்து கொஞ்சம் உப்பு போட்டு அது நல்லா மூடி வெச்சுக்கலாம் ஒரு 2 செகண்ட்ஸ் போதும் அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பச்சை மிளகு ஆட் பண்ணனும் பச்சை மிளகு வந்து நமக்கு தேவைக்கு எடுத்தா போதும் நல்ல எரிவு உள்ள பச்சை மிளகுனா ஒன்னு போதும் அது குட்டி குட்டியா நறுக்கி அதல போடணும் அப்புறம் நல்லா mix ஆனதுக்கு அப்புறம் ஒரு முட்டை உடைச்சு ஊத்தணும் முட்டை வந்து நமக்கு ஆப்ஷனல் தான் நல்ல டேஸ்ட் வேணும் அப்படினா ஒன்னோ ரெண்டோ முட்டை போட்டுக்கலாம் நாங்க இதல ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் பரோட்டா பிச்சு வச்சிருக்கிற பரோட்டாவை ஆட் பண்ணனும் அது கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணா போதும் ஏன்னா நமக்கு கிண்டிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால குட்டி குட்டியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாம ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் வாங்கி வச்சிருக்கிற பீஃப் எல்லாம் ஆட் பண்றோம் பீஃபும் வந்து நல்லா mix பண்ணி கொடுக்கணும் அப்பதான் நமக்கு வந்து mix ஆகும் இதல நம்ம கை பண்ண கொஞ்சம் காட்ட வேண்டியது இருக்கும் கொஞ்சம் நல்லா mix பண்ண வேண்டியது இருக்கும் இல்லனா வந்து செலடம் mix ஆயிருக்கும் செலடம் mix ஆகாது அப்புறம் சால்னா ஊத்துறோம் சால்னாவும் மொரேடியா ஊத்த கூடாது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க அப்பதான் வந்து எல்லா இடவுமே நமக்கு ஈக்குவலா அது mix ஆகி கிடைக்கும் அதுக்கு அப்புறம் 2 செகண்ட்ஸ் முடிஞ்சதா போதும் சுவையான டேஸ்டியான பரோட்டா ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू